हाई फ्रेंड्स वेलकम टू नलिनी किचन इनकी नम्बर किचन कुकिंग वीडियो ये पाकपो इंट्रस्टिंग अलगान और व्लॉग पाकपो व्लॉग पाती आवड़ी पर्ती पटल एरी पसम पूंगावर इंगा वीडियो कोल पार्क पाती कुट् नया वसद वचर இந்த பார்க்கல பாத்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குிறதுனால இங்க வந்து கராத்தே கிளாஸ் சிலம்பம் கிளாஸ்லாம் எடுக்குறாங்க இந்த ஏரி பார்க்கல பாத்தீங்கன்னா போட்டிங் வசதியும் இருக்கு ரொம்ப சேஃபான மெத்தட்ல இங்க போட்டிங் வைக்கறாங்க பசுமை பூங்கா பேருக்கு மட்டும் இல்லங்க இந்த ஏரி சுற்றிலுமே பசுமையாதா இருக்கும் நிறைய செடிகள் வச்சிருக்காங்க நிறைய பூச்செடிகள் வச்சிருக்காங்க பார்க்க சுத்தியிலுமே இந்த மாதிரி வாக்கிங் போற வழியிலலாம் இந்த செடிகள் வச்சிருப்பாங்க வாக்கிங் போறவங்க நடக்கிறதுக்காக 8 ஷேப்பும் வந்து சில இடங்கள்ல போட்டு வச்சிருக்காங்க இதுதான் வாக்கிங் போற வழி இந்த ஏரியோட சுற்றளவு பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் இருக்கும் சோ 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இதே மாதிரி வழி அமைச்சு கொடுத்திருக்காங்க நல்லா மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்காங்க சோ இயர்லிங் மார்னிங் நடக்கறவங்களுக்கு வெளிச்சத்துக்காக லைட்டும் வசதியும் இருக்கு सो पार्क को वरवंगा उकांदु रेस्ट एडुक्करतुक्कागा नरिया बेंचेसों इंद पार्कला पोट्टु वच्चिरुक्कांगा इप्पो वांगा एरियोड फुल व्यूस पाक्कलाम पारुंगा एव्वलो सूपरा इरुक्कु इप्पो मळैक्कु अप्पुरम नरिया तण्णी इरुक्कु फुल्ला तण्णी वंदिरुक्कु पार्क्कवे एव्वलो सूपरा इरुक्कु पारुंगा इप्पो वांगा फुल वीडियोस पाक्कलाम इदुदान एंट्रेंस पार्क उल्ल वंददुम इप्पडि दान इरुक्कुम இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா நான் 2 டேஸ் ஷூட் பண்ணேன் இது வந்து ஃபர்ஸ்ட் 10 டேஸ் முன்னாடி எடுத்த வீடியோ 10 டேஸ் முன்னாடி வந்தப்போ போட்டிங் வந்து நான் ஷூட் பண்ணல சோ இயர்லியரா வந்துட்டோம் அதனால போட்டிங் அப்ப ஸ்டார்ட் பண்ணல இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கு விளையாடிறதுக்கு சோ வாக்கிங் போறவங்க வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடும் வாக்கிங் போவாங்க ரைட் சைடும் வாக்கிங் போவாங்க சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போற வழி गेट्क स्ट्रेट पाती बोटिंग सो फ्रंट वो टिकेट काउंटर पारंगा बोटिंग वरवंग इदा वेटिंग एरिया सो टिकेट वांगिटे इंगेदा वेट पन्नुवांगा पारंगा इप्पदा बोट रेडी पन्नीट्टु इरुक्कांगा போட்டிங் போறவங்களுக்கு இந்த மாதிரி சேஃப்டி கோட் கொடுக்கறாங்க போட்ல போகும் பொழுது நம்ம கூட ஒரு ஸ்டாஃபும் வருவாங்க ஒரு போட்ல 4 பேர் போகலாம் ஸ்டாஃபும் பெடல் பண்ணுவாங்க நம்ம ஆப்போசிட்ல நம்ம யாராவது ஆப்போசிட் உட்கார்ந்து பெடல் பண்ணனும் இப்போ பாருங்க என்னோட சன் விளையாடுறதுக்கு போறாங்க பார்க்குக்கு சோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிலம்பம் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சம்டைம்ஸ் கராத்தே கிளாஸ்லாம் கூட இங்க எடுப்பாங்க நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 मंथ्स முன்னாடி வந்தோம் போட்டிங்க்கு அப்ப வந்து தண்ணி கொஞ்சமா தான் இருந்தது सो इप्पा पातिंगना मळै कप्रो नरेय तन्नी फुल्ला इरुक्कु पारुंगा इंद एरी ओरत्तुल इंद मादिरि कांपौंड पोट्टिरुक्कांगा अदुक्कु उल्लवुम चेडियला इरुक्कु இங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய விளையாட்டு இடங்கள் இருக்கு. சோ ஃபேமிலியோட வந்து ஸ்பென் பண்றதுக்கு சூப்பர் பார்க் இது. நான் என்னோட சன்னுங்களை கூட்டிட்டு வந்தேன். பாருங்க ஆப்போசிட்ல ஏறிட்டு இருக்காங்க.
ஸோ இப்போ ஊஞ்சல் ஆடணுன்னு போனாங்க. ஸோ ஊஞ்சலில் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் ஆட விட்டேன். ஸோ நிறைய க்ரௌடாக இருக்கிறதுனால மாஸ்க் போட்டு கூட்டிகிட்டு வந்தோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பார்க் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். கிட்ஸு கூட்டிகிட்டு வந்தால் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும். இவங்க என்னோடய பெரிய சன், இங்கே விளையாடிட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க அவங்க. இப்போ சின்னவங்க வந்து ஊஞ்சல் ஆடி முடிச்சுட்டாங்க, இப்போ குதிரை வண்டிக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ குதிரை வண்டியில் உட்கார வச்சுட்டேன், குதிரை வண்டியில் விளையாடுறாங்க. ஈவினிங் 4:30 ஆகிடுச்சுன்னா நிறைய க்ரௌட் ஆகிடும், அதனால் நாங்கள் 3:30க்கெலாம் வந்திருக்கோம். பாருங்கள் இப்போவே க்ரௌடாக தான் இருக்குது. ஸோ ஊஞ்சல்லாம் கிடைக்காது, லேட்டாக வந்தால் ரொம்ப க்ரௌட் ஆகிடும், நிறைய கிட்ஸ் வந்துடுவாங்க. இதோட லாஸ்ட் வீக் வ்ளாக் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து சண்டே எடுத்த வ்ளாக் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ சண்டே வந்திருக்கோம், உள்ளே என்ட்ரி ஆகிட்டு போயிட்டுருக்கோம். முன்னாடி போகிறாங்க என்னோடய பெரிய சன். என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் போட்டிங்க்கு வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. போட்டிங் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 10:00 ஈவினிங் 6:00 வரைக்கும் இருக்குது. டிக்கெட் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கும் சைல்டுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. அடல்ட்டுக்கு 50 ரூபீஸ் வித் ஜிஎஸ்டி, சைல்டுக்கு வந்து 25 ரூபீஸ் வித் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்களுக்கும் 60 இயர்ஸ் மேலே இருக்கவங்களுக்கும் போட்டிங் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ வாங்க போட்டிங் பார்க்க போகலாம். ஸோ பாருங்கள் போட்டிங்க்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, சேஃப்டி கோட் போட்டுக்கிட்டு. ஒவ்வொரு போட்லேயும் ஒரு ஸ்டாஃப் கூட வருவாங்க சேஃப்டிக்காக, ப்ளஸ் பெடல் பண்ணுறதுக்கு. வெயில் டைமில் போட்டிங் வந்து மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த போட்டிங் டைம்லாம் எதுவும் கிடையாது, இங்கே ஒரு திடல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, க்ரீனாக. ஸோ அதை சுற்றி வந்துட்டாங்க அப்படின்னா அந்த டைம் நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஸோ 20 to 30 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் செடியெலாம் வச்சுருக்காங்க, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஏற்கனவே போன 2 போட் வந்துட்டுருக்கு. ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் போக மாட்டாங்க, இந்த திடல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, தீவு மாதிரி, அதை சுற்றிட்டு வந்துடுவாங்க. ஸோ நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. பார்க்கோட லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கான இடங்கள் இருக்குது. ரைட் சைடு பார்த்திங்கன்னா வாக்கிங் வரவங்க, பார்க்குக்கு வரவங்களாம் உட்காந்து பேசுகிறதுக்கு நல்ல அழகாக பெஞ்சஸ்லாம் நிறைய போட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட்டி வச்சுருக்காங்க.
என்னோடய ஃபேமிலி பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துட்ருக்காங்க, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட சன்லாம். பாருங்கள் இதுதான் அந்த சர்க்கிள் ஷேப்பில் அழகாக கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் எயிட் ஷேப் போட்டிருக்காங்க வாக்கிங் வரவங்க நடக்கிறதுக்கு. எயிட் ஷேப்பில் நடக்கும்பொழுது நல்லா பெனிஃபிட் இருக்குது சொல்கிறாங்க. பாருங்கள் உள்ளெல்லாம் இந்த மாதிரி பெஞ்சஸ் போட்டு வச்சுருக்காங்க. க்ளீனிங் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க என்னோடய கிட்ஸ். பாருங்கள் இங்கேயும் ஒரு எயிட் ஷேப் இருக்குது. ஸோ இந்த ரவுண்டு மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நாலு கார்னர்லேயுமே நாலு எயிட் ஷேப் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கோட ஆஃபீஸு. இங்கே டாய்லெட் வசதியும் இருக்குது, ஜென்ஸ் லேடிஸ் தனியாக இருக்குது. லெஃப்ட் சைடும் ஒன்று இருக்குது, ரைட் சைடும் ஒன்று இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டரும் அவைலபிள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறவங்க போகிற வழி, ரைட் சைடு வழி இது. இது வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து வர வழி. இந்த பக்கம் ரைட் சைடில் கொஞ்சம் சின்னதாக ஒரு பார்க் மாதிரி இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது இருந்தால் அழகாக எடுக்கலாம் இங்கே. இது பாருங்கள் நல்லா டார்க் மெரூன் அரளிப்பூ. இந்த வாக்கிங் போகிற சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரைட் சைடில் வந்து அரளி செடிங்க தான் வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய கலர்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் ஒருத்தவங்க வந்து எயிட் ஷேப் நடந்துட்டுருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போக போகிறேன். பார்க்கில் வாக்கிங் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 4 to 9, ஈவினிங் வந்து 4 to 8 o'clock ஓப்பனில் இருக்கும். இது வந்து ஏரியோட ரைட் சைடு வியூ. இது போட்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த ஏரி பார்க்கோட மொத்த சுற்றளவு பார்த்திங்கன்னா 2 kilometers தூரம் இருக்கும். வேகமாக நடக்கிறவங்க 30 நிமிஷத்தில் நடந்து வந்துடலாம், கொஞ்சம் ஆவரேஜாக நடக்கிறவங்க 45 minutes ஆகும். நம்ம ஏரியை சுற்றி நடந்து வர்றதுனால நல்லா காற்றோட்டமாக இருக்கும், காற்று நல்லா சில்லுன்னு இருக்கும். நம்ம நடந்து வர அந்த டயர்டே தெரியாது, இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பிஃபோர் லாக்டவுன் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் இந்த பார்க்குக்கு வாக்கிங்க்கு 3 months ரெகுலராக வந்துட்டு இருந்தோம். வீட்டிலருந்து 5 o'clock மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 15 minutesல பார்க்குக்கு நடந்து வந்துடுவோம். அகெயின் வந்து நாங்கள் டைம் பார்த்துட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1/2 hour முடிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுவோம், பட் 30 minutes 35 minutes அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் வீட்டுக்கு நடந்தே போயிடுவோம். நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஏரி வந்து நார்மலாக தான் இருந்தது. முன்னாடி ஒரு புயல் வந்தது, அந்த டைமில் கூட இந்த ஏரியிலேருந்து நிறைய தண்ணி பார்த்திங்கன்னா ஆவடியில் ஹவுசிங் போட் சொல்லுவாங்க, இந்த பக்கம் வீடுலாம் தெரியுது பார்த்திங்களா, அந்த பக்கம்லாம் நிறைய வெள்ளம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ஏரியை வந்து நல்லா சீரமைச்சிட்டு சுற்றி நல்லா கரைகளை அமைச்சு இந்த மாதிரி நல்லா சேஃப்டியாக பண்ணிட்டாங்க. ஸோ மழைக்கும் நல்லா சேஃபாக இருக்க மாதிரி நல்லா பார்க் வசதியும் பண்ணிட்டாங்க. போட்டிங் பார்க்கிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வாக்கிங் வருவாங்க. சின்னவங்கள்லேருந்து வயசானவங்கள்லேருந்து எல்லாருமே வாக்கிங் வருவாங்க. இது வந்து ஃபேமிலி பார்க்குன்னு தான் சொல்லணும், அவ்வளோ அழகாக இருக்கும்.
நல்ல மெயின்டெனன்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா மதகு சொல்வாங்க இல்லீங்களா, அங்க தான் நின்னுட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க போட்டிங் அந்த ஸ்பாட்ல இருந்து இங்க தெரியுது பாருங்க வியூ. பாருங்க போட்டிங் போகிறதுக்காக எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சென்னையில் இருந்தாலும் இல்லை வெளியூர்லேருந்து சென்னை வந்தாலும் கண்டிப்பாக இந்த பார்க்கை வந்து ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும், நல்லா என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ கூகுள் மேப்பில் போட்டாவே உங்களுக்கு ரூட் வந்து கிளியராக தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் இதோட முடியுது. ஆவடி பருத்திப்பட்டு ஏரி பசுமை பூங்கா எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நளினிஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.